சளி மற்றும் இருமலை சரி செய்ய உதவுற சில எளிய வீட்டு வைத்தியங்கள். சளி மற்றும் இருமல் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள பலருக்கு பனிக்காலமோ மழைக்காலமோ திடீர்னு ஏற்படுற பருவநிலை மாற்றத்தின் காரணமாக சளி தொந்தரவு ஏற்படும். அதை எப்படி குணப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஆரஞ்சு ஜூஸ், தேன், கொஞ்சம் உப்பு இது சேர்ந்த கலவையை அடிக்கடி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இருமல் வந்து வராது. கொய்யா பழம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த கொய்யா பழத்து கூட மிளகு பொடி சேர்த்து சாப்பிட்றதுனால நுரையீரலில் இருக்கிற சளி சரியாயிரும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாலில் கொஞ்சம் தேன் கலந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா சளி இருமல் தொல்லையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றதுனால இருமல் சளி இதெல்லாம் சரியாக போகும். வெற்றிலை சாறும் தேனும் கலந்து சாப்பிட உடனடியாக இருமல் சளி தொந்தரவு நீங்கும். இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி பால் கூட மஞ்சத்தூள் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இருமல் வராமல் நம்ம தடுக்கலாம். கற்பூரவல்லி இலைய நீர்ல போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அந்த தண்ணியை குடிக்கிறதுனால சளியிலிருந்து நமக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.